அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னாதிபதி பத்தில் நின்றால் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் ரொம்பவும் முக்கியமானவர் அந்த லக்னாதிபதி எப்போயுமே நல்ல இடங்களில் நின்றால் நல்ல பலன் கிடைக்கும் லக்னாதிபதி நீசமாகவோ பகையாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஜாதகத்துக்கு பிரச்சனை உண்டு சரி இப்போது லக்னாதிபதி பத்தாம் இடத்துல நிற்கிறாருன்னா அது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிக்கும் சரிங்களா அப்போது லக்னாதிபதி பத்தில் நின்றால் இந்த ஜாதகருக்கு சுய தொழில் செய்வதில் தான் விருப்பம் இருக்கும் பதவி புகழ் பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் இவர் தேடிச் செல்வார் தன்னுடைய தொழிலின் மூலம் தன்னுடைய திறமையின் மூலம் தொழிலில் ஈடுபட்டு அதை வெற்றியாக மாற்றி அதன் மூலம் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தையும் பெறக்கூடிய திறமைசாலியாக இந்த லக்னாதிபதி பத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய பலன் இதுதான் ஜாதகர் தொழிலை தேடி போய் தான் செய்வார் ஜாதகர் தொழிலில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் பதவி கௌரவத்தை தேடி போகணும் இது வந்து லக்னாதிபதி பத்துலனுனா சில பேர்த்துக்கு பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருப்பார் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா கௌரவம் அந்தஸ்து புகழ் பதவி தொழில் எல்லாமே ஜாதகரை தேடி வரும் ஜாதகர் எங்கேயும் போய் அலைய வேணாம் எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க கேட்கலாம் வேணாம் ஆட்டோமேட்டிக்காகவே அவருக்கு உண்டான தொழிலாகட்டும் உண்டான கௌரவமாகட்டும் உண்டான பதவியாகட்டும் எல்லாமே ஜாதகரை நோக்கி வருவதால் லக்னாதிபதியே பத்தில் இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதியே லக்னத்தில் இருந்தாலும் சரி இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது ஆக லக்னாதிபதி பத்தில் என்றால் தொழிலை ஜாதகர் தேடி போய்த்தான் செய்ய வேண்டும் மரியாதை புகழ் அந்தஸ்தை தேடி போகத்தான் செய்ய வேண்டும் ஸோ இவர் சுயதொழில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் இதுதான் வந்து லக்னாதிபதி பத்தில் நின்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனாகும் இந்த லக்னாதிபதி பத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது தொழில் வகை சிறப்புகளை தரும் சப்போஸ் அந்த லக்னாதிபதி பத்தில் நிற்கும்போது பத்தாம் இடம் சூன்யமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியான பிரச்சனைகளை ஜாதகர் சந்திக்க நேரிடும் அப்போ தொழிலில் ஈடுபட்டு டெவலப் ஆக முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் முதல் அந்த சூன்ய பரிகாரம் பண்ணிக்கணும் அப்போ பண்ணிக்கிட்டா தான் அவர் தொழிலில் மேன்மை அடைய முடியும் தொழிலில் உச்சத்துக்கு போக முடியும் ஆக ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுப்பது என்பது பல விஷயங்களை அரைசி ஆராய்ந்து பற்றி தான் சொல்ல வேண்டும் லக்னாதிபதி பத்தில் இருப்பது என்பது தொழில் அந்தஸ்து கௌரவம் இவருக்கு நல்லது ஆனால் அந்த பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டால் தொழில் ஜாதகர் சிறப்படம் சிறப்படைய முடியாது பிரச்சனையைத்தான் சந்திக்க இயலும் அப்படிங்கிறது தான் ஒரு கவனிக்கப்படத்தக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிற விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணால் தான் வாழ்க்கையிலையும் தொழிலையும் அவர் ஜெயிக்க முடியும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி